அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி பிடிக்காதவங்க கூட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி 2 கட்டு கொத்தமல்லியை நல்லா மண் போக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிய விட்டுருக்கோம். தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். நம்ம வாஷ் பண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கொத்தமல்லியை. பாருங்கள், இங்கே வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத் விரித்து அதில் இந்த கொத்தமல்லியை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஃபேன் காத்துலேயே நிழலோரமாக நம்ம காய வச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட இதில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது, அது வரைக்கும் இது வந்து நல்லா காஞ்சு வரட்டும். கொத்தமல்லியை நம்ம நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுப்போம். நம்ம காய வச்ச கொத்தமல்லி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஜஸ்ட் ஒரே ஒரு டிராப் மட்டும்தான் எண்ணெய் விட்டுருக்கோம். பாருங்கள், இந்த கட்டி பெருங்காயத்தை வறுத்தெடுக்கிறதுக்காக அதை மட்டும் இதில் சேர்த்துடலாம். இந்த பெருங்காயம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட்டி பெருங்காயம் இல்லைனா பெருங்காய பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, இந்த அளவுக்கு நல்லா பொரியணும். இப்போ இதில் வந்து நம்ம வரமிளகா சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 10 ஒரு 12 வரமிளகா சேர்த்துருக்கோம். பாருங்கள், காம்பை வந்து எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோளை வச்சு மேல் காம்பை மட்டும் லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. விதையெல்லாம் வந்து நல்லா வெளியே உதிராமல் இருக்கும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சூட்டிலே லேசாக மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வரமிளகாவோட கலர் மாறாமல் லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாயை 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மிளகாய் பெருங்காயம் ரெண்டையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம பருப்பு எல்லாத்தையும் சேர்க்கலாம். பாருங்கள், 1/4 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா நிறம் மாறி வாசனை வர அளவுக்கு வறுப்படணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பெல்லாம் செவக்கிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துட்டோம். இப்போ இந்த 2 பருப்பையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த கடாயி சூட்டிலே வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த சூட்டிலே வந்து இந்த புளியையும் மிளகாயையும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் சேர்த்துட்டு வறுத்துட்டோம். இப்போ இது எல்லாமே நல்லா கூல் ஆகட்டும். இங்கே வந்து நம்ம உப்பு புளியை வறுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வறுத்து வச்ச பருப்பு மிளகா பெருங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா கூல் ஆகட்டும். அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலாகிடுது. அரைக்கிறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துருவோம். இதோட கூடவே வறுத்த வரமிளகா, நம்ம லாஸ்ட்டாக வதக்கி வச்சுருந்த இந்த புளி உப்பு, அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து நல்லா அரைப்பட்டு வரணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோன்னா அப்புறமா பருப்பு நல்லா ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். இல்லைனா இது மட்டும் மசியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் அரைச்சி எடுத்துப்போம். இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட கூடவே நம்ம வறுத்த 2 பருப்பையும் உள்ளே சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிட்டோம். இப்போ கொத்தமல்லி அதை வந்து இதோட சேர்க்க போகிறோம். கொத்தமல்லியை வந்து டைரெக்டாக கொடுத்தா நிறைய பேர் அதை வந்து சாப்பிடவே மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி பொடியை நம்ம அரைச்சி கொடுத்தோம்னா இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு தரலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் பல்ஸ் மோடில் போட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கொத்தமல்லியும் உள்ளே சேர்த்துட்டோம். இதோட கூடவே லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக வெல்லம் அதையும் வந்து இதிலே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். நான் சொன்ன மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பல்ஸ் மோடில் நம்ம போட்டு அரைச்சி எப்படி அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். அப்போ தான் நம்ம இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளோட கொத்தமல்லி பொடி வந்து அருமையாக ரெடியே இருக்குது. கொத்தமல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏசி இருக்குது, நிறைய அயன் கண்டென்ட்டும் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. பிபி லெவலை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடம்புல உள்ள பேட் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் வந்து இந்த கொத்தமல்லி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இத்தனை ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கொத்தமல்லியில். இந்த மாதிரி நீங்கள் பொடியாக பண்ணி கொடுங்க. இது வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் வந்து இந்த பொடியை வச்சு நம்ம சாப்பிடலாம். அதேமாதிரி இந்த பொடியில் கொஞ்சமாக நம்ம தயிர் கலந்து சாப்பிட்டோம்னா டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். எப்படினாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லி பொடியை வந்து நல்லா நீங்கள் ஆறட்டும், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒரு 3 மாதத்துக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.